Students, welcome. SMS Easy Maths channel. Now, in the video, 12th Maths chapter 10, example 10.26. In the differential equation, we solve it. In the vagaikkal samanpaattukku theervu kandupidikkiradha nama question. In the equation, neenga paatha ore or x mattum kannukku theriyum, vera ellame y la irukum. Ipdi ore or x mattum varakkoodiya equation-a nama indha maadhiri maatham. dx by dy plus p into x equal to q type la maathanum. Idhukku per enna na linear differential equation in x. Adhaadu x il neriya vagaikkala samanpaadu nu idhukku per. Indha maari equation vandha adhukku solution ku formula irukku. X into integrating factor equal to integral q into integrating factor dy plus c. Appa integrating factor enna na கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இக்குவேஷனையும் ஒன்று போல மாற்றணும். அப்ப இதுல dx by dy தேவை இருக்கு. அப்ப நமக்கு dx இங்க இருக்கு, dy இங்க இருக்கு, இதை இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன கிடைக்கும்னா dx by dy equal to இந்த y e power y இங்க டிவைட் பண்ணலாம். அப்போ y cube by y e power y plus 2x e power y by y e power y. இப்போ ஒரு y cancel ஆயிடும், y square e power y cancel ஆயிடும். இப்போ என்ன கிடைக்கும்னா dx by dy equal to y square by e power y plus 2x by y ன்னு கிடைக்கும். நமக்கு இந்த equationல dx by dy plus x term இது கூட வரணும். அப்ப எக்ஸ்ட்ரா இங்க இருக்கு, அத இந்த பக்கம் எடுத்துடலாம். அப்ப மைனஸ் 2x பை y ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை e பவர் y னு கிடைக்கும். இப்போ இதுவும் இதுவும் ஒன்னு போல ஆயிடுச்சு. x க்கு பக்கத்துல வரக்கூடியது p, ஈக்குவல் டு சைன் அந்த பக்கம் வரக்கூடியது q. அப்ப இதுல இருந்து p யும் q யும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். p ஈக்குவல் டு x க்கு பக்கத்துல வருது மைனஸ் 2 பை y, q வந்து y square by e power y. இப்போ நமக்கு இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். e power integral p dy. அப்ப முதல்ல p dy கண்டுபிடிப்போம். இன்டகிரல் p dy equal to இன்டகிரல் p வந்து minus 2 by y dy. minus 2 வெளியே எடுத்தா 1 by y dy இன்டகிரல் ஆஃப் 1 by x dx னா log x, 1 by y dy னா log y வரும். minus 2 log y equal to இந்த minus 2 நம்ம உள்ள கொண்டு போறோம்னா log of y power minus 2 வரும். இது எப்படின்னா log of a power m இப்படி இருந்தா இது m பவர்ல இருக்கு, இது வெளியே வந்தா m into log a னு போடலாம். அதே மாதிரி இந்த நம்பர் into log y. அப்ப நம்பர் உள்ள போனா பவர் ஆகும் equal to log of y power minus 2 னா 1 by y square னு அர்த்தம். இத கீழ கொண்டு வந்தா 1 by y square னு நமக்கு கிடைக்கும். இப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதலாம். e க்கு பவர் ஆ இன்டகிரல் p dy போடணும் equal to e power log of 1 by y square னு வரும். இப்போ e க்கு பவர் log வந்தனா அது கேன்சல் ஆயிடும், நமக்கு 1 by y square கிடைக்கும். இப்போ x into integrating factor எழுதிடலாம். இனி இந்த இது கண்டுபிடிக்கணும், integral q into integrating factor dy equal to integral q அங்க இருக்கு y square by e power y into 1 by y square integrating factor 1 by y square dy equal to integral y square cancel ஆயிடும்.
one by e power y இருக்கு அத நம்ம e power minus y னு போடலாம் இப்படி வரும் e power y இருந்தா integration e power minus y இருந்தா அது என்னன்னா integral e power ax plus b into dx இப்படி வந்தா e வந்தா நம்ம அப்படியே போடலாம் e power ax plus b கூட எதை போடணும்னா x க்கு கோஎஃபிஷியன்ட் x க்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பர் a அத கீழ போடுறோம் அதே மாதிரி இங்க e வந்தா அப்படியே போடலாம் by y க்கு கோஎஃபிஷியன்ட் வந்து minus 1 அத கீழ போடணும் அப்ப என்ன ஆகும்னா minus e power minus 1 னு கிடைக்கும் இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம் சொல்யூஷன் என்னன்னா x e power x into integrating factor equal to integral q into integrating factor dy plus c equal to x into integrating factor வந்து 1 by y square அப்ப x into 1 by y square னா x by y square னு போடலாம் equal to இதுக்கு ஆன்சர் வந்து minus e power minus 1 னு வந்துருக்கு plus c இதுதான் நம்ம ஆன்சர் இது y ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க வர அல்லது இந்த minus e power minus y இந்த பக்கம் எடுக்கலாம் x by y ஸ்கொயர் இது இங்க வந்தா plus e power minus y equal to c இப்படி நம்ம ஆன்சர் வரும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ